இந்திய குடிமகளாகிய நாங்கள் வகுப்பு மற்றும் மொழி பாகுபாட்டிற்கு ஆட்படாமல் என்று உறுதியளிக்கிறேன். வருகிற பாராளுமன்ற தேர்தலில் 100% அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பல்வேறு நிகழ்ச்சிகள், வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதாக மிக சிறப்பாக போஸ்டல் பேலட் என்ற வாக்காளர் விழிப்புணர்வு முகாமில் இருக்கின்ற காவல்துறை நண்பர்கள் அனைவரும், அடிஷனல் எஸ்பி உள்ளிட்ட அனைத்து காவல்துறை அதிகாரிகளும் மற்றும் இந்த மாதிரி பல்வேறு வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய எங்களுடைய ஸ்வீப் டீம் அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆபிசர் ஆர்டிஓ சேலம் உள்ளிட்ட அனைத்து அரசு துறை அலுவலர்களுக்கும் எனது தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 அசம்பிளி செக்மெண்ட் அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியில் இருக்கக்கூடிய 28 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தில் 16,000 மேம் இல்லாமல் பொதுமக்கள் மிக மிக ஒரு ஈஸியான எளிதான முறையில் எந்த ஒரு சிரமமின்றி வாக்களிக்க வேண்டும் அது மெத்தட் வந்து சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் வந்து டியூட்டிக்கு இருந்தாலும் சரி, எந்த ஏரியாவுக்காக போஸ்ட் பேலட் மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய வாக்கு வந்து அளிக்க வேண்டும். அதற்காக பல்வேறு வருகிற பாராளுமன்ற தேர்தல் 2019 கண்காணிப்பு பணி மிக தீவிரமாக வந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஒவ்வொரு அசம்பிளி செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 33 பறக்கும் படைகள், 33 நில நிற்கும் எஸ்எஸ்டிஸ் சொல்லக்கூடியதும், 33 வீடியோ சர்வேலன்ஸ் டீம்ஸும், வீடியோ வியூயிங் டீம்ஸ், அக்கௌண்டிங் டீம்ஸ் உள்ளிட்ட பல்வேறு இந்த படைகள், இந்த டீம்ஸ் வந்து ஃபீல்டில் வந்து ஒரு தீவிரமான செக்கிங் மற்றும் மற்ற என்ஃபோர்ஸ்மெண்ட் தேர்தல் விதிமுறைகள் என்ஃபோர்ஸ்மெண்ட்ல வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த வகையில் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா அன் அக்கௌண்டட் கேஷ் 50,000 மேற்பட்ட கேஷ் வந்து ஒரு உரிய ஆவணங்கள் இல்லாத கேஷ் வந்து 28,72,400 ருபீஸ் இதுவரைக்கும் சீஸ் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 15 kg சில்வர் மற்றும் சில்வர் பிளேட்ஸ் ஆர்டிகல்ஸ் இருக்கக்கூடிய இந்த வேல்யூபிள் மெட்டல்ஸும் வந்து சீஸ் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு வந்து இந்த தேர்தல் வாக்களிப்பு போகும்போது எந்த ஒரு
சிரமமின்றி எந்த ஒரு அச்சம் பயமின்றி இது பண்ணுறதுக்காக நம்ம 242 போலிங் ஸ்டேஷன் லொக்கேஷனுக்கு வந்து நம்ம ஒரு வல்னரேபிள் அப்படிங்கிறது வந்து கண்டறிந்து அங்கே வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து தீவிரப்படுத்திருக்கிறோம். ஸோ ரூரல் போலீஸில் இருந்தாலும் சரி சிட்டி போலீஸில் இருந்தாலும் சரி இந்த 242 போலிங் ஸ்டேஷன் 154 லொக்கேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த 154 லொக்கேஷனில் தேர்தல் காலத்தில் வந்து யார் சமூக விரோதிகள் யார் யார் இருக்கிறாங்களோ அதை கண்டறிந்து அவங்க மேலே மிக தீவிரமான வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இதுவரைக்கும் 181 இந்த மாதிரி சமூக விரோதிகள் மேலே வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதில் 107 சிஆர்பிசி, 110 குட் பிஹேவியர் பாண்ட், அந்த மாதிரி பல்வேறு குண்டாஸ் உள்ளிட்ட பல்வேறு ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ் வந்து இருக்கிறது. ஸோ பொதுமக்களுக்கு எந்த ஒரு அச்சமின்றி பயமின்றி ஃப்ரீ அண்ட் ஃபேர் முறையில் வந்து இந்த தேர்தல் நடத்துவதற்காக அனைத்து ஏற்பாடுகள் வந்து டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் சார்பில் காவல்துறையோட ஒத்துழைப்போடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து லைசன்ஸ் துப்பாக்கிகள் துப்பாக்கிக்கு எங்கே லைசன்ஸ் இருக்கிறதோ அந்த துப்பாக்கி வந்து அந்தந்த காவல் நிலையத்தில் வந்து டிபாசிட் செய்ய வேண்டும். அந்தபடி இதுவரைக்கும் 1661 இந்த துப்பாக்கிகள் வந்து அந்தந்த காவல் நிலையத்தில் வந்து டிபாசிட் செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த வகையில் வந்து வருகிற பாராளுமன்ற தேர்தலில் மிக ஃப்ரீ அண்ட் ஃபேர் முறையில் அமைதியான முறையில் நடத்துவதற்காக டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸ் தயார் நிலையில் உள்ளதுங்கிறத தெரிவித்துக் கொள்கின்றேன். இது மட்டும் இல்லாமல் 100% வாக்களிப்பது குறித்து என்ஷூர் பண்ணுறதுக்காக பல்வேறு வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வந்து டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸ் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமான பங்கு வந்து போஸ்டல் பேலட்டுடைய பங்காகும். ஏன்னா உங்களுக்கும் தெரியும் 30,000 மேற்பட்ட அரசு ஊழியர்கள் காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்டு இந்த தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த தேர்தல் பணியின் போது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஜனநாயக கடமையாக இருக்கக்கூடிய ஓட்டிங் வந்து செய்ய முடியணும். அதற்காக வந்து போஸ்டல் பேலட்டுங்கிறது ஒரு மிக நல்ல ஒரு ஒரு கன்வீனியண்டான ஒரு மெத்தட் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து இன்றைய தினம் நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் ஏஆர் கிரவுண்டில் வந்து காவல்துறை நண்பர்களுக்கு தங்களுடைய டியூட்டியில் இருக்கக்கூடிய இடத்திலிருந்தே ஒரு போஸ்டல் பேலட் மூலமாக அவங்களுடைய ஓட் போடுவதற்காக ஒரு விழிப்புணர்வு முகாம் வந்து இன்றைய தினம் நடத்திருக்கிறோம். இந்த விழிப்புணர்வு முகாமோட மட்டும் நிற்காமல் நம்ம வந்து இனிமேல் காவல்துறை ஆஃபீஸர்ஸும் காவலர்கள் எங்கே வந்து அசம்பிள் ஆக வாய்ப்பு இருக்கிறதோ அந்த இடத்துல வந்து போஸ்டல் பேலட் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் டெஸ்க்னு வந்து வைக்க போகிறோம். அதன் மூலமாக வந்து காவலர்களுக்கு எந்த ஒரு சிரமமின்றி தங்களுடைய போஸ்டல் பேலட் மூலமாக தங்களுடைய ஓட்டு அளிக்குவதற்காக வசதி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இளம் வாக்காளர்களுக்கு வந்து 100% வாக்களிக்குவதற்காகவும் கண்டினியூஸ்லி வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து நடத்திட்டு இருக்கிறோம். ஊடகங்கள் மூலமாகவும் வருகிற 18 ஏப்ரல் கண்டிப்பாக வந்து அனைவரும் வாக்களிக்க வேண்டும்ங்கிறத வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்.